நினைக்கல. எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃபீஸ் வாசல் தான் நின்றுருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அலோ 9:15 ஆகுது. ஸோ 9:30 வந்து போர்டிங் பாயிண்ட் சென்னை கோயம்பேட்லேருந்து. அண்ட் பிட்வீன் நான் எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன்னா மல்கிக் டிரான்ஸ்போர்ட், அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இந்த பஸ்ஸை நான் வந்து புக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பஸ்ஸில் அதோட ரேட்டிங்ஸ் வந்து அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட்டில் வந்து இதுதான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் இருந்தது. அண்ட் ரிவ்யூவும் நல்லா இருந்தது. ஸோ அந்த ரிவ்யூக்கு அந்த பஸ் வேர்த்தா, அது ட்ராவல் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இப்போ என் கூட வந்து நம்மளோட லக்கி சாம் சரகத்துள்ள இருக்கலாம் போல ப்ரோ. ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 650 தான், ரெட் பஸ்ஸில் புக் பண்ணேன். ஸோ மற்றதை நான் வந்து பஸ்ஸில் ஏறி நம்ம பார்ப்போம். மச்சான் உனக்கு அடுத்த பிளான் என்ன? என்ன ட்ராப் பண்ணிட்டேன், அடுத்தது நீ விட்டா வீட்டுக்கு போயிடுவோம். அப்படி போறேன் சார், நான் எந்திரிச்சு அப்படியே போறேன், வெளியே போறேன். நீ சம்ம சம்மியாகிடுமா சார் இந்த பஸ்ஸும் இல்ல இல்ல மச்சான், அதெல்லாம் பஸ் ஃபேனுக்கு நான் மச்சான் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு முன்னாடி நீ பஸ் வந்து ஒரு பஸ் ஒரு கார் ஓகே பைக் ஓகே மச்சான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமி கூட்டமா ஆயிடும், வீடியோ பாக்குறவங்க வந்து ஒன்னு திட்டிடுவாங்க. ஸோ நான் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் இந்த பஸ் ஏறதுனால நிறைய பஸ் இந்த சைடில் கிராஸ் ஆகுது. சீரியஸாக இங்கே நம்ம வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்தோம்னா பஸ் ஃபேனிங் வேறு லெவலில் பண்ணலாம். இப்போ நான் வந்து பஸ் ஏறிட்டு நான் வந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணலாம். நீ எப்படின்னா என் 9:30 வரைக்கும் என் கூட இருக்க போல பஸ் ஏற்றி விட்டு நீ கிளம்பு ஓகேவா? மல்கிக் ட்ராவல்ஸ் மல்கிக் பஸ் பேர் சரி ஓகே டியூட், நான் பஸ் ஏறி தான் உங்களுக்கு சந்திக்கல மச்சான். டில் தென் வெயிட் வெயிட் ஃபார் மீ டே, பஸ் வரைக்கும் வெயிட் பண்ணா. ஆ அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எலெக்ஷன் கமிஷன் எங்கண்ணா? ஓ ஓகே, முன்னாடி போயிடுச்சோ வண்டி. ஓகேண்ணா ஓகேண்ணா, நான் இங்கே வெயிட் பண்ணி இங்கேயே பார்த்து இருக்கேன். ஓகே ஓகே, நான் பார்த்துங்க. ஆ இப்படி மச்சான், இதா 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 தான். ஓகே சூப்பர் கூல் மல்ஜிக் மச்சான், பாபு மச்சான் கிட்டா சியூ நாளைக்கு வர. நான் கூப்பிடுங்க மச்சான். ஓகேவா பாபு, நாளைக்கு நம்பர். செருப்பு உள்ள தள்ள மாதிரி ஆயிடுவாங்க. சோரி, நான் பஸ் ஏறிட்டேன். கரெக்டாக 9:30 எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு பஸ் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பேசஞ்சர்ஸ்க்காக. இஞ்சி கோச்சில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒய்டாக இருக்கும். பட் இந்த பஸ் வந்து ஒய்டாக இல்லை, அட் சேம் டைம் ஸ்பேசியஸாகவும் இல்லை. வாக் பாட்டில் இல்லைனா வந்து அந்தளவுக்கு ஸ்பேசியஸ் இல்லை, கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக சின்னதாக இருக்குது. பஸ்ஸு கிளம்பி அசோக் பில்லர் சைடில் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸோட ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துருவோம். நான் வந்து ஃபஸ்ட்டு சீட்லேயே வந்து அப்பல் பர்ட்டில் தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். இந்த சைடில் வந்து சார்ஜிங் போர்டு வச்சுருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு ரெண்டு போர்ட் இருக்கும். ஸோ ரெண்டு போர்ட் இருக்கும், ஒர்க் அவுட்டாக இல்லையா நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்லேன். அண்ட் இந்த சைடில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, அந்த மேலே வந்து லீடிங் லைட். ஸோ லீடிங் லைட் வந்து ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து எந்த லைட்டுமே வந்து ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேயும் வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ இந்த சுவிட்ச் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஸ்லிப் லைட் வந்து எரியும். மோஸ்ட்லி இது ப்ரௌன் கலரில் எரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஏசி ஏசி கூலிங் வந்து போக போகணான்னு தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. தலைக்கும்
இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த எல்லா ஸ்டாப் என்னன்னு தெரியல. பஸ்ஸு வந்து எனக்கு ஏற்கனவே நிறைய ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தனாலேயோ இல்லை என்னன்னு தெரியல, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து எதுவுமே பெஸ்ட்டாக தெரியல. நார்மலாக எப்பவும் போல தான் இருந்ததுன்னு கூட என்ன சொல்ல முடியாது. பார்ப்போமே ஓகேங்களா. புல் பெட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே சென்டரில் வந்து ஒரு லீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது, ரெண்டு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஏசி ஏர்வென்ட் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஏசி ஏர்வென்ட் இருக்குது. டபுள் பெட்டில் ரெண்டு கார்னர்லேயும் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து டிவி, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வச்சுருக்காங்க. அண்ட் அங்கே ஒரு ஏசி ஏர் வந்துட்டு இருக்குது. கோவிட் டைம்னால வந்து பெட்ஷீட்ஸ் எதுவும் கொடுக்கல, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்களா இல்லையான்ட்டு இல்லை. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஸோ ஹெட்ஃபோன் கொடுப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணல. அண்ட் பில்லோ கொடுத்துருக்காங்க, பில்லோ வந்து பெட்டோட சேர்ந்து இருக்குது. I'm getting freaky, yeah, I'ma bring the crazy. Get that freaky, freaky on, get that freaky, freaky on. I'm getting freaky. Dude, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10:10 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக இந்த ஆரண்டூர் போர்டிங் பாயிண்ட்ல வந்து நின்று இருக்காங்க. ஏதாவது பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா இல்லை வேறு யார் ஏற்றுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. பட் ஆரண்டூர் போர்டிங் பாயிண்ட்ல வந்து ஒரு 10 மினிட்ஸாக நின்று இருக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல, நான் ரீசன் என்னென்னு அப்டேட் பண்ணல நான். ஸோ இவர் ஒரு பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. இப்போ பேசஞ்சர் வந்த உடனே பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இப்போ டைம் 10:15, பஸ் இப்போ டாம்லெட்டில் நிற்குது. 2-3 பேசஞ்சர்ஸாக போர்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. டைம் இப்போ 10:55. ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பல்லாவரத்தில் பஸ் நிற்குது. இதுக்கு முன்னாடி தாம்பரம், அதுக்கு முன்னாடி ஆரண்டூர், இப்போ பல்லாவரம். பேசஞ்சர்ஸ் யாருமே இல்லைன்னு நினைக்கல. ஸோ அதனால் வந்து கும்பகோணம் தஞ்சாவூர், கும்பகோணம் தஞ்சாவூர்ன்னு சொல்லிட்டு யாராவது வருவாங்களா வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பேசஞ்சர்ஸ் யாரும் இல்லை. இந்த லீடிங் லேம்ப் வந்து ஒர்க் ஆகுது. பட் என்னென்னா வந்து பவர் வந்து கம்மியாக இருக்குது. ஆன் பண்ணிடலாம், இப்போது ஆஃப் பண்ணிடலாம். டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த லைட்டுமே வந்து ஆனில் தான், இந்த லைட்டுமே வந்து ஒர்க் ஆகுது. பட் பவர் வந்து கம்மியாக இருக்குது, தெரியுதா? பவர் வந்து கம்மியாக இருக்குது. பஸ் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நோ ஐடியா. பட் இப்போலாம் வந்து மஹேந்திரா மேனுஃபேக்சரிங் கம்பெனி போயிடுச்சு. மேபி மலைமலை நகர் அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காருன்னு தெரியல. பட் பஸ்ஸு நிறைய இடத்துல நிற்குது. பெருங்குளத்தில் நின்றுது, தாம்பரத்தில் நின்றுது, அப்புறம் சைடில் எங்கேயோ இடத்துல நிற்பாட்டாங்க. காரணம் பேசஞ்சர்ஸ் இல்லை. போய் பார்ப்போம் டைமுக்கு ரீச் ஆகுதான்னு. சார்ஜிங் போர்ட் வந்து வேலை செய்யுது, ரெண்டு போர்ட்டுமே வேலை செய்யுது. ஃபோன் வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. இப்போ வந்து செங்கல்பட்டு டோலில் நிற்குது பஸ்ஸு. என்ன டைமிங், என்ன டைம் பார்த்தீங்கன்னா 11:55. இன்னும் 5 மினிட்ஸில் என்னோடய பார்ன் டே வந்துடும். ஸோ என்னோடய பார்ன் டேயில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். செமல்ல டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:20 ஆகுது. இப்போ நம்ம வந்து உளுந்தூர் பேட்டையில் வந்து நின்று இருக்கிறோம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டாப்பு. இங்கே பக்கத்தில் வந்து எனக்கு பின்னாடி வந்து பேக்கரி இருக்குது. அண்ட் பக்கத்தில் வந்து பேக்கரி ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ அது வந்து பெய்ட் டாய்லெட்னா ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட் பேட், ஓகே தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து 5 ரூபா வாங்கினாப்புல. இப்போ இங்கே வந்து அவ்வளோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குமா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேபின் லைட்டை நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் நான். பஸ்ஸு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, கன்வீனியன்ட் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ல ஸ்பேசியஸாக இல்லை. பஸ்ஸு சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் கேபினில் எப்படி உட்கார முடியும்னு தெரியல. அதுக்கும் வாய்ப்பு இருக்கும், பார்ப்போம் ஓகேங்களா. வி ஆர் இன் கேபின் லைட். இப்போ நம்ம வந்து கேபின் லைட்டில் உட்காந்துருக்குறோம். அண்ட் என் கூட என்ன, உங்கள் பேர்னா? ஸோ என் கூட சத்யராஜன் தான் இருக்கலாங்க. அண்ட் நான் உங்கள் பேர் சாமிநாதன். அண்ட் என் அந்த அண்ணா பேர் சாமிநாதன். ஸோ இவங்கனா வந்து கேபின் பீப்புள்ஸ் இந்த பஸ்ஸோட. ஸோ இவங்க கூட நம்ம வந்து கேபின் ரைடை ட்ராவல் பண்ண போகணும். இப்போ வந்து உளுந்தூர் பேத்தை தாண்டி இது பேர் என்னன்னா செங்குறிச்சி
செங்குறிச்சி டோல். அப்போ நம்ம வந்து உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து மோஸ்ட்லி தஞ்சாவூர் வரைக்கும் கேபின் தான். அப்படி போல வழியும் நம்ம அப்படி பார்ப்போம். ஓகேங்களா? ஆ சரி ஓகேண்ணா. இங்கே வந்து பட்டுக்கோட்டைனா போகலாம் பஸ் இங்கே நிற்கிது. சரி ஓகே ஓகேண்ணா முடிச்சுண்ணா. ஆ தேங்க்ஸ்ண்ணா. வரேண்ணா நான் வரேண்ணா. நான் வந்து தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து அதிராமப்பட்டினம் போனோம். ஸோ இங்கேருந்து அதுக்கேற்ற போய் ஒரு பஸ்ஸை ஏறி நான் வந்து போயிடுவேன் நான். ஸோ ரைடு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் டைமில் ரீச் பண்ணாங்க. அதேவே வந்து ஒரு ப்ளஸ். நான் வந்து யோசிச்சிருந்தேன் நான் நிறைய இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டினாங்களே ஆன் டைமில் ரீச் பண்ண முடியுமான்ட்டு. பட் ஆன் டைமில் ரீச் பண்ணாங்க. 6:00 கரெக்டாக வந்து தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 6:00 தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னா வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. ஐ மீன் நான் நேற்று நான் வந்து போர்டு பண்ணது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு. ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து பஸ்ஸில் வந்து பேசஞ்சர்ஸ் அந்த அளவுக்கு போர்டு பண்ணலன்னா அப்போ வந்து வீக் டேஸில் வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி திங்க் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா யாருமே நிறைய பேசஞ்சர்ஸ் போர்டு பண்ணவே இல்லை. ஸோ அவங்களே வந்து நிறைய இடத்துல நின்று பேசஞ்சர்ஸை ஏற்றினாங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் கோவிட் டைமாக என்னன்னு தெரியல. பாலட் பென்ஸ்னு நினச்சேன். ஆக்சுவலாக பாலட் பென்ஸ் இல்லை, அசோக் லேலேண்ட். பட் ரைடை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ குட் ரைட், நல்ல ஜேர்னி. பஸ்ஸு விட்டு வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஸ்பேசியஸாக இல்லை பஸ்ஸு. ஓகே என்ன மாதிரி யாருக்கு ஓகேவாக இருந்தது. பட் ஃபேட் ஆகிற பர்சன்ஸ்க்கு அது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியல. அவங்க கண்டிப்பாக வந்து டபுள் பெட் தான் சூஸ் பண்ணணும். சிங்கிள் பெட் சூஸ் பண்ணது வேலைக்காகாது. ஸோ நான் வந்து சிங்கிள் பெட்டில் எனக்கு வந்து பக்காவாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். அன்டில் தென் பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ கைஸ்.